والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آلهم وصحبهم أجمعين. وقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. அனைத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சத்திய சஹாபாக்களில் சரித்திரத்தில் தடம் பதித்த முக்கியமான சஹாபிகளுடைய வரிசையில் கடந்த வாரம் நாம் ஹலீமத்து சாதியாவை பற்றி பார்த்தோம். இப்படி பெருமானாரோடு மிகவும் அவருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது தவிர்க்க முடியாமல் சில சஹாபியுடைய சரித்திரத்தை சொல்லியே ஆக முடியும் என்ற வரிசையில் இடம்பெற்றவர்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அபு அய்யூபுல் அன்சாரி அவர்களுடைய இயற்பெயர் ஹாலித் இப்னு ஸைத். ஆனால் அந்த பெயரே மறந்து போகக்கூடிய அளவிற்கு அபு அய்யூபுல் அன்சாரி என்ற பெயரிலேயே அவர்கள் பிரபல்யமாகிவிட்டார். மதீனாவினுடைய சிறந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஔசு ஹசரஜ் என்ற கோத்திரத்தில் மிகவும் பிரபல்யமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்வதற்கு முன்பே இஸ்லாத்தை தழுவியவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் பெருமானாரின் தூதுவராக மதீனா சென்றார்கள். அங்கு சென்று நான் எதை வைத்து அழைப்பு செய்வது என்று பெருமானாரிடம் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் குர்ஆனை தான் ஓதுனாங்க. அங்கே விட்ட வந்தவர்களெல்லாம் அந்த வசனத்தை கேட்டு மஹாதா கவுலுல் பஷர், இது மனிதருடைய வார்த்தை அல்ல என்று சொல்லி மதீனாவின் பெரும்பாதியானவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களைச் சேரும். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாயலை ஒத்திருப்பார்கள். உஹதில இவர்களை கொலை செய்துவிட்டுத்தான் ரசூல்லாவை கொலை செய்ததாக வதந்தி பரப்பப்பட்டது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அபு அய்யூப் அல் அன்சாரியும் அந்த வரலாற்றிலே இடம்பெறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு அன்சாரி சஹாபிக்கும் மக்காவுடைய சஹாபி முஹாஜிரின்களை சகோதரத்துவமாக இணைத்து வைத்தார்கள் அல்லவா. அந்த வகையில் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்களுக்கு இந்த முஸ்அப் இப்னு உமைரைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரனாக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழைவதற்கு முன்பே குபாவில் இருந்து அங்கு ஒரு மஸ்ஜிதையும் கட்டி அங்கிருந்து புறப்படும் பொழுது அபு அய்யூப் அல் அன்சாரி அங்கேயே சென்று வரவேற்பதற்காக சென்றார். குழந்தைகளும் சிறுமிகளும் சந்தோஷமாக பெருமானாரை புகழ்ந்து பாடி வரவேற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஊர் துரத்தது, மக்கா துரத்தது, மதீனா தங்கத்தாம்பலத்தில் வைத்து அவர்களை வரவேற்கிறது. சின்னஞ்சிறு சிறுமிகளெல்லாம் அந்த வெயிலிலே அவர்களெல்லாம் வந்து தலால் பத்ரு அலைனா வஜபஷுக்குரு அலைனா என்று சொன்னபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளை எல்லாம் அழைத்து அவங்களும் கீழே உட்கார்ந்து அத்துஹிப்பூனனி, நீங்கள் எங்களை விரும்புகிறீர்களா என்று கேட்டபொழுது வல்லாஹி நஹ்னு நுஹிப்புக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் உங்களை விரும்புகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் ததும்பியது. மதீனத்து அன்சாரிகள் ஒவ்வொருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று, அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கஸ்வா ஒட்டகத்தை பிடிச்சு எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று அவர்கள் இழுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊஹா
ஃபைன்னஹா மஹ்மூரத்தன். அந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்க, அது அல்லாஹ்வால் ஏவப்பட்டிருக்கு. ஒட்டகத்திற்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான் எங்க தங்க வேண்டும் என்று. ஒட்டகம் எனவே எல்லாரும் தவிர்ந்து கொண்டார்கள். ஒட்டகம் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இப்பொழுது நிரந்தரமாக இறை தொடர்போடு இப்பொழுது இருக்கிறார்களோ அந்த இடத்துலதான் முதல்ல இருந்துச்சு. அதன் பின்பு இப்ப மஸ்ஜித் நபவி அமைந்திருக்கக்கூடிய இடத்தை ஒரு சுத்து சுத்தியது. பின்பு அங்கிருந்து சிறிது நேரம் நகர்ந்து சென்று அபு அய்யூப் அன்சாரி வீட்டிலே போய் அமர்ந்து கொண்டார். அவங்களுடைய வீட்டுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டார். அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உடமையை எடுத்துக்கொண்டு துள்ளி குதித்து கொண்டு வீட்டுக்குள்ள ஓடுறார். இந்த உலகமே தனக்கு கிடைத்த பாக்கியம் ஒன்று, அவர் அதை அள்ளி கொண்டு ஓடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன வீடு, அதுக்கு மேல்தளமும் உண்டு கீழ்த்தளமும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் வரவேற்று மேல்தளத்திலே அமர சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பல பேரும் என்னை சந்திக்க வருவாங்க, இப்போ உங்களை கடந்துக்கிட்டு மேலே வர்றதுனா சிரமம், நான் கீழே இருந்துக்கிறேன்னா. அபு அய்யூப் அன்சாரி அவர்கள் மேலே இருப்பதை ஒழுக்கக்குறைவாக நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கீழே இருக்கும்போது நம்ம மேலே இருக்கணுமே கணவன் மனைவியோட. எனவே இரண்டு தடவை சொல்லி பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றத மீறி சொல்ல முடியாது அல்லவா. எனவே அவர்கள் மேலே இருந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இருந்தார்கள். மேலே அப்பொழுதெல்லாம் பலகை வைத்து ஈத்த ஓலைகளை பரப்பி அதுக்கு மேல மண்ணை பரப்பி அப்படித்தான் மேல்தளம். நடந்தால் கீழே சப்திக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்தம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி பூனை போன்று கால்களாலும் கரங்களாலும் மேலே நடப்பார்கள். அந்த சத்தம் கீழே ரசூலுக்கு டிஸ்டர்ப் அடையக்கூடாது என்பதற்காக. அப்படி இரவு வேளையில் தண்ணீரை தேடி சென்ற பொழுது அந்த தண்ணீர் துருத்தி கீழே சரிந்து விட்டது. அங்க உள்ள இது எப்படி அமைப்பு எப்படி என்றால் தண்ணீர் சிந்தினா கீழே வந்துடும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான குளிர்காலம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் சென்று விடக்கூடாது என்று தான் போத்த வைத்திருந்த ஒரு போர்வை இருக்கிற துணி எல்லாவற்றையும் சுத்தி அந்த தண்ணீரை அரவணைத்துக் கொண்டார். குளிரில் விடிய விடிய விரைத்து கொண்டிருந்தார். அதாவது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதற்கு மேல் கண்ணியப்படுத்த, இதற்கு மேல் அந்த விருந்தாளிகளை விருந்து கொடுத்து கண்ணியப்படுத்த முடியாது என்ற அளவிற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தகைய கண்ணியத்தோடும் சிறப்போடும் அவர்களுக்கு விருந்து பரிமாறினார். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போயிட்டாங்க, இவங்க கீழே வந்தாங்க. இவர்கள் உணவு கொடுத்து விடுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு விட்டு திருப்பி கொண்டு வருவார்கள். ரசூலுல்லாஹ் எந்த பக்கத்திலிருந்து அது மிச்சம் இருக்கும், அதில் எந்த பக்கத்தில் இருந்து சாப்பிட்டாங்களோ அந்த இடத்தை தேடி பிடித்து சாப்பிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது உண்டான முஹப்பத், சஹாபிகள் காட்டிய அன்பை மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு எந்த அற்புதமும் மோஜிசாவும் ஆயிரம் அற்புதம் இருக்கு, ஒரு அற்புதமும் இல்லாட்டாலும் தஃப்சீர் குர்த்துபியில் எழுதுவார்கள். எந்த அற்புதம் இல்லை, சஹாபி ஒன்றே போதுங்க. சஹாபிகளே ரசூலுல்லாஹ்வுடைய பட்டறையில் தீட்டப்பட்ட வைரம். ஒரு நாள் சாப்பாடு திருப்பி வருது, ரசூலுல்லாஹ் கையே வைக்கல, ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி அடையாளம் தெரியல. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் நீங்க உண்ணவில்லையா என்று கேட்ட பொழுது அதிலே பச்சை வெங்காயம் பச்சை வெள்ளப்போடு கலந்த ஒரு சம்பல் அதில் இருந்துச்சு. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் மலக்குமார்களிடம் அடிக்கடி பேசக்கூடியவர். மலக்குமார்கள் அந்த துர்வாடையோடு அதை பேசுறதுக்கு நான் என்ன செய்யலை, நான் அதை விரும்பவில்லை. ஹராமன், இது ஹராமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஹராம் இல்லை, சாப்பிடலாம், நீங்கள் சாப்பிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பச்சை வெங்காயம் பச்சை போட்டு சாப்பிடலையா,
தன்னுடைய மரணம் வரைக்கும் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிடணும் அது வேற, அதுல வந்து அந்த வாடைகள் வந்து என்ன செய்யணும், நீங்கிவிடும். அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள், மற்ற அன்சாரிகள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க சாப்பாடுக்கு, யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. ஒரு ரெண்டே ரெண்டு சஹாபி ரொம்ப வற்புறுத்தி கேட்டதனால் அப்துல்லா என்ற ஒரு சஹாபிக்கும் சஹித் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஸ்ரஜ் கோட்டத்தினுடைய தலைவர், அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் வழி உறவும் கூட அபு அய்யூப் அல் அன்சாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனா அம்மா வந்து தாய் வழி மாமன்மார்களையெல்லாம் காட்டிட்டு வரேன்னு தான் சின்ன பிள்ளைல கூட்டு வந்தாங்க. ஆக ஒரு வகையில் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் உறவும் கூட. சரி, இந்த வீடு யாருடைய வீடு பாருங்கள், சரித்திரத்தின் பின்னால் போவோம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு துப்பா மன்னர் மதீனா வருகிறார். மதீனா வந்து துப்பா மன்னர் தான் கஅபாவிற்கு முதல் முதலாக இப்பொழுது போர்த்த, அதுக்கு முன்னாடியெல்லாம் அதுக்கு பொன்னா அதுக்கு மேல உண்டான திரைகள் போடப்படாம தான் திரைச்சீலைகள்லாம் போடாம தான் இருந்துச்சு. நம்ம துப்பா மன்னருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. கூட அவரும் வேதத்தை படித்தவர், கூட சில அறிஞர்களையும் அவர் அழைத்து வந்தார். வேதம் படைத்தவர்கள் அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து காபத்துல்லாவை நீங்கள் வந்து சாதாரணமாக நினைச்சு உங்கள் இனத்தில் ஏதோ ஓடி இருக்கு, எனவே அதை கண்ணியப்படுத்தும் முறையாக ஏதாவது செய்யணும்னு. அவர் தான் காபத்துல்லாவிற்கு முதல் முதலாக இந்த திரைச்சீலையை அணிவித்தது தான். அதோடு அவங்களோட வயிற்றுவலையும் நீங்கிடுச்சு. மதீனாவுக்கு வருகின்றார்கள். மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிற்கு யஸ்ரிப் என்று பெயர். பேரித்த மரங்கள் நிறைந்த ஒரு நகரத்திற்கு கத்தமுன் நபியின் அவர்கள் ஹிஜரத் செய்து வருவார்கள் என்று அவங்க வேதத்தில் இருக்கு. எனவே இந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் இங்கேயே தங்க போறோம், அவர்கள் ஹிஜரத் செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்க்காட்டோம், எங்களுடைய பிச்சளங்களாவது பார்க்க முடியல, அந்த பாக்கியம் கிடைக்கணும் என்று அந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது துப்பா மன்னர் அந்த அறிஞர்களுக்கும் ஒரு வீட்டை கட்டி கொடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நானும் ஈமான் கொண்டேன். ஈமான் கொண்டு கௌம துப்பா என்று குர்ஆன்ல வருது. அவர்களுக்காக நான் இந்த வீட்டை எழுதி தந்து அதற்கு பட்டயமும் தருகிறேன். வாழையடி வாழையாக இது வந்து சேர்ந்து ஹத்தமுன் நபி வரும்பொழுது அவர்கள் கையில் இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக யூத அறிஞர்கள் மறுநாள் காலையில் வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, துப்பா மன்னர் எழுதிய அந்த பட்டயம் எங்கன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். நப என்றாலே மறைவானத்தை அறிவித்து கொடுக்கிறதா. அல்லாஹ் ஜல்லஷானோ தால மறைவானவற்றை அவன் ஒருவனை ஆலிமுல் கைபி வஷஹத அறிவான். இல்லாம் மனித்தலாம் என் ரசூலில், அவன் புரிந்து கொண்டவர்களுக்கை தவிர அதை அறிவித்து கொடுக்க மாட்டான். அவன் புரிந்து கொண்டவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். சூரத்து ஜின்னில் வருது, புரிந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான்னு அர்த்தம். எனவே அந்த எந்த வீடுன்னு பார்க்கும் பொழுது அது அபு அய்யூப் அல் அன்சாரி இருந்த வீடு தான். அதுதான் பெருமானாருடைய ஆஷிக்கீன்கள் சொல்வார்கள், அய்யூப் அய்யூப் அல் அன்சாரியுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தான் அபு அய்யூப் அல் அன்சாரியினுடைய பாரம்பரியமே தங்கியிருக்கு. ரசூல்லா தான் அவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க என்று சொல்வார்கள். இப்படி அபு அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் எல்லா யுத்தத்திலையும் கலந்திருக்காங்க, எல்லா போர்க்குளத்திலையும் கலந்திருக்கின்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஐந்து ஹலீஃபாக்களுடைய ஆட்சி வரைக்கும் உங்களுக்கு வயசு கூட 80வது வயசு. கான்ஸ்டான்டிபிள் நோபிளை எதிர்த்து, ரோமபுரியை எதிர்த்து யுத்தத்திற்கு 80வது வயசுல வாழ தூக்கிட்டு போறாங்க.
யுத்தத்தில் நடந்து கொண்ட யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க. இவங்க ஏன் போனாங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரோமை எதிர்த்து நடக்கக்கூடிய யுத்தம் பிற்காலத்தில் வரும், அந்த யுத்தத்தில் கலந்து கொள்பவர்கள் சொர்க்கவாசிகள், அவங்க பாவம் மன்னிக்கப்படும்னா. சொர்க்கவாசி ஆக வேண்டும், பாவம் மன்னிப்பு வேண்டும் என்னாலே சஹாபிகளுக்கு போதுமே. அதனால்தான் அந்த 80 வயசுலேயும் வானத்துக்கிட்டு போனது. ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. அந்த போர்க்களத்திலேயே அவர்கள் உடம்பு அசௌகரியம் ஏற்படுது. படை தளபதி வந்து கேட்கிறார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, யுத்தத்தின் சத்தம் கேட்கிற இடத்துல என்ன அடக்குங்க, அங்கேயே என்ன அடக்கணும், என்ன என்ன ஊருக்கு கொண்டு போக வேண்டாம். அது இன்னைக்கு எந்த இடம்னா துருக்கி. எனவே ரோமபுரி அரசன் சொன்னா இங்கெல்லாம் அதே மாதிரி வஃபா தயாராக அவங்க இங்க அடக்க கூடாதுன்ட்டு. நீங்க சண்டைக்கு வந்தீங்களா சண்டை போட்டு போயிடணும், இங்கெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, ஜனாசாவை அடக்கக்கூடாது என்று சொன்ன உடனே படை தளபதி சொன்னார், இங்க இவர்களுடைய மரண வசியத்தின்படி இவர்கள் அடக்கப்பட அனுமதிக்கவில்லை என்றால் அரபு நாட்டில் ஒரு கிறிஸ்தவம் இருக்க முடியாது, எல்லாவற்றையும் அடித்து துரத்திடுவோம். அதாவது இன்றைய இந்திய நாட்டிற்கும் இந்த கருத்து பொருந்தும். எல்லா அரபு நாடுகளும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு நீ இடையூறு செஞ்சா இங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் நாங்கள் வெளியே அனுப்பிடுவோம், நாம ஒரு பயமுறுத்தினாமை இவன் வழிக்கு வருவான், அப்படின்னு நடந்திருக்கு கலந்த காலத்துல. இதைத்தான் அவங்க செஞ்சாங்க. அரபு நாட்டில் நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கும் அரபு நாட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், அவங்க பேசுற மொழி அரபி தான், உடை அரபி தான், லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. சதாம் ஹுசைனுக்கு அடுத்த பதவியில் இருந்து தாரிக் பின் அஜீஸ் யாரு, பேர் வந்து முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கு, ஆனா முஸ்லீம் அல்ல. ஆக அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள், அரபி உடையை போட்டவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் இப்பவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு இஸ்லாமிய நாடு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு அவங்க புலம்பல்ல, அவங்க முழு சுதந்திரத்தோடையும் அவங்க இருக்கிறாங்க என்று இவர் மிரட்டியதும் அரசர் ஆடி போனார். சரி அடைக்கிடுங்க. இப்பவும் துருக்கியில் அபு அய்யூப் அல் அன்சாரி அல்லாஹு தாலா அவர்கள் தன்னுடைய 80 வயதுல அங்கே வஃத் ஆகி துருக்கியில அவருடைய மசார் இப்ப முழுது இருக்கின்ற என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா அவர்களை பொருதி கொண்டு உயர்ந்த சோனத்தில் ஆக்குவானாக. صلى الله على محمد يا رب العالمين.